ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி வந்து இட்லி மாவை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது வந்து குழிப்பணியாரம் தாங்க வாங்க குழிப்பனியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு நான் வந்து நூற்றம்பது கிராம் வெள்ளத்தை வந்து தட்டி ஒரு பாத்திரத்தில் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டுருக்கேன் அது வந்து கரஞ்சா போதும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் மாவு ரெடி பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து மூணு கரண்டி இந்த கரண்டிக்கு வந்து மூணு கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன் மாவில் வந்து உப்பு இல்லாமல் இருக்கணும் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் நான் வந்து மூணு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணவும் நம்ம வந்து வெள்ளை தண்ணியை சேர்க்கும் போது வந்து நமக்கு வந்து ஆயிடும் பாருங்கள் வெள்ளமும் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து நம்ம கெட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை பாருங்கள் நான் வந்து மாவை வந்து ரெடி பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை நம்ம வந்து ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தனியாக இருந்தது அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க ஸ்டவ்வில் வந்து நான் வந்து பனியாரக்கல் வச்சுருக்கேன் கல் சூடானதும் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் பாருங்கள் எண்ணெய் ஹீட் ஆனதும் நான் வந்து இந்த மாதிரி டம்ளரில் வந்து மாவு வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து எல்லா குழியிலையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் முக்கா குழி இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மாவு முக்கா குழி ஊற்றுனோம் அப்படின்னா நமக்கு வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் அதனால் நிறையா சேர்த்துக்காமல் மீடியமாக இருந்தால் போதும் பாருங்க நம்ம வந்து சிம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது தான் நமக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் நான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் நான் வந்து மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து கலர் வந்து இன்னுமே சேஞ்ச் ஆகணும் இன்னும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்து நம்ம ஒரு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லி மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ